கவனித்தோடும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் ஆன்லைனிலே திருப்பலி கண்டு கழிக்கிற ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் நாம் இந்த பலியை அருட்தந்தையர் அதிபர் தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த கோணாங்கப்பன் திருத்தடத்தின் வளர்ச்சிக்காகவும் அவலாதர சாமீக மையத்திற்காகவும் நன்றி பெருக்கோடு ஒப்பு கொடுக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உள்ளவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். ஆண்டவர் நம் அனைவரையும் அழைத்து வந்து அற்புதத்தை தூய்மைப்படுத்தி அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். நன்றி பலியை ஒப்பு கொடுப்போம். எனவே பாவங்களை ஏற்று மனம் பறந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவின் இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் இறைவவும் மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாற்றி நிறைந்த புனித மரியாளாம் எங்கள் தூய பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையான் இன்றைய துயரங்கள் இருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரன்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 10-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கின்றேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகின்றது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறெந்த திருச்சபையையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல இருமுறை உதவி அனுப்பினீர்கள். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகின்றேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது
என்னிடம் நிறையவே இருக்கின்றது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பப்ராத்திவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கின்றேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியும் ஆகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எண்ணாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோம். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவளிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. I'm gonna make you mine.
சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது திருக்கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரி மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்தவர் தாம் தாயின் கண்ணிமைக்கு பழுதென்று அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய மரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய புகழுடையால் உம்மை ஏத்தி போற்றுவதும் நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். நீ தூயவராக இருக்கின்றபடியா தூமியில் பங்கேற்க எங்களை அழைத்து உம்முடைய இரக்கத்தை பொழிந்து அருளை பொழிந்து அபிஷேகத்தை பொழிந்து இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்ததற்காக, சுகம் தந்ததற்காக, விடுதலை தந்ததற்காக, அற்புதம் செய்ததற்காக, ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே என்பாரும் முதற்பனை அறிக்கடைகிறோம் விருப்பமிடுது. ஆகவே இறைவா ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர், இந்த கோணாங்குப்பம் திருத்தலம் அதிபர் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இங்கு பணியாற்றுபவர்கள், மற்றமாக அன்னியருடைய அன்பு செல்வங்கள், இந்த திருப்பலில் ஆராதனையிலே பங்கு பெற்றோர் ஒவ்வொருவரையும் வேண்டுதல்களை நன்றி வழி செலுத்துவோர் நினைவு கூர்ந்தருளும். உங்கள் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இந்த திருப்பலில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து
உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தன்னை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் உரியவி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருபலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமலைகளை விடுவித்தருவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனைவுடன் அருளாமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே. இதோ இறைவனின் சுமரியே, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்குபவர், இரக்கத்தை பெற்று தந்தவர், அருளை பொழிந்தவர், அபிஷேகத்தை பொழிந்து முத்திரையிட்டு விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆக்கும் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மரியன் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் வார்ந்தவர்களே, தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருங்கள். குருவானவர்கள் உங்களிடத்திற்கு வந்து நற்கருணையை கொடுப்பார்கள். நற்கருணையை கரங்களில் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்ற உடனேயே உண்ண வேண்டும். நற்கருணை கையில் வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறது, ஜபம் சொல்றதற்கு கூடாது. நற்கருணை வாங்குகின்ற பொழுது கரங்களில் வேறு எந்த பொருளையும் வைத்திருக்க கூடாது. இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறுகின்ற பொழுது மற்ற பொருட்கள் உங்களுடைய கரங்களில் இருக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. நற்கரணை வாங்கியவுடன் உண்ணும்படி அன்போடு அறிவுறுத்தப்படுகின்றது.
नंबर सेल मणि ने कहिक उदीक
நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இதனுடைய அருளை பெற்று தந்திருக்கிறார். இதற்காக பாண்டிச்சேரி மறை மாவட்டம் புனித அவிலா தெரேசா ஆன்மீக மையத்தினுடைய இயக்குனர் அருங்கொடை ஜபத்தின் வழியாக நமக்கு இறைவனை பெற்று தருகின்ற அருட்தந்தை இயேசுநாசரின் அவர்களுக்கு கை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து இந்த ஜபக்கூட்டத்தை நடத்துவதற்கு பாடல்கள் வழியாகவும் வாசகங்கள் வழியாகவும் உதவி செய்த தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்றைய இந்த அருங்கொடை ஜபத்தையும் திருப்பலியையும் நேரடி ஒளிபரப்பாக அருட்தந்தை இயேசுநாசரின் அவர்களும் மர்சி டிவி அவர்களும் தங்கள் யூடியூப் வழியாகவும் கோணாங்குப்பம் புனித பெருநாயக அன்னை ஃபேஸ்புக் வழியாகவும் முகநூல் வழியாகவும் ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற இதே வேளையிலே மற்றவர்கள் இதை நேரடியாக பார்த்து இறைவனுடைய அருளை பெறவும் இறைவனோடு ஜெபிக்கவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, திருத்தலத்தில் அமைதியும் தூய்மையும் காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எந்த நோக்கத்தோடு ஜெபத்தோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கெபிக்கு அருகிலே 11 எண் அறையிலே அருட்தந்தை பிச்சமுத்து அவர்கள் ஆன்மீக காரியத்திலும் மற்றும் உடல் நலத்திலும் உதவி செய்வதற்காக, ஆரோக்கியத்தில் உதவி செய்வதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். தேவைப்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் சென்று அணுகி தந்தை பிச்சமுத்து அவர்களை சந்திக்கலாம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் உங்களுக்கு வழங்கப்படும். விருப்பப்பட்டவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். வழியிலே இருப்பவர்களுக்கு யாரும் பிச்சை போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உங்கள் வழியாக அவர்களுக்கும் அவர் வழியாக உங்களுக்கும் தொற்று நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கேட்டுக்கு வெளியிலே அந்த வேலைகளை, இந்த பிச்சை போடுகின்ற அந்த கொடையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற வழியிலே இருபுறமும் சுரூபங்கள் செய்கின்ற வேலை நடப்பது பார்த்திருப்பீர்கள். அது உங்கள் தகவலுக்காக கொடுக்கின்றேன். வருகின்ற வழியிலே இடது, நீங்கள் வருகின்ற பொழுது இடதுபுறம் அன்னைமாரினுடைய காட்சிகளுடைய சுரூபங்கள் வைக்கப்படும். புனித வேளாங்கண்ணி அன்னை, புனித லூர்து அன்னை, புனித பாத்திமா அன்னை போன்ற அன்னையினுடைய சுரூபங்கள் அங்கே வைக்கப்படுகின்றன. இது உங்களுக்கு தகவலுக்காக தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்தை கட்டியவர் வீரமா முனிவர் பிஸ்கி என்ற பெயர் கொண்டவர். நாளை அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆலயத்தை கட்டி 300 ஆண்டுகள் நிறைவுறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பீடத்தில் நீங்கள் பார்த்திருக்கின்ற சுரூபமானது அவர் கையால் வரைந்து தேம்பாவணி எழுதிய பிற்பாடு அன்னையை அழகாக உருவித்து படமாக வரைந்து அதை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்பி மணிலாவிலிருந்து வரவழைத்து இங்கே 10 நாள் தவம் செய்து இந்த சுரூபத்தை இங்கே நிறுவியிருக்கிறார். 300 ஆண்டுகளாக அந்த சுரூபம் இங்கே இருந்து அன்னை வழியாக நமக்கு பல்வேறு வரங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு தேடுகின்ற அனைவருக்கும் நமக்கு நல்லது பொழிகின்றார்கள். எனவே இந்த 300வது ஆண்டு கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஆண்டாக, இந்த தொற்று நோயெல்லாம் கழிந்து இனி வருகின்ற காலம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மீண்டும் இந்த ஜபக்கூடத்தில் இந்த ஜப வழிபாட்டிலே அன்னைக்கு அருமையான ஒரு பாடலோடு ஆரம்பித்து மிக சிறப்பாக வழிநடத்திய தந்தை இயேசுநாசனுடைய பணிகள் சிறக்க வேண்டும். அவர் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். பலரை கடவுள் பால் அழைத்து வர வேண்டும் என்று அவருக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளம் எங்கள் தூய பெரியனாகிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோறும் நாங்கள். அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பெரியனாகிய அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரியனாகிய அன்னையை
வீரமா முனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, கோணான் குப்பத்தில் வீற்றிருந்து உம் திருவடி நாடி தேடி ஓடி நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் வரும் உம் அடியார்களின் உடல் உள்ள ஆன்ம தாகத்தையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உம் திருமகன் நேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீர் பரிந்து பேசுவதால் இத்திருத்தலத்தில் இருக்கிற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், தொழில் முனைவோருக்கு அதில் வெற்றியும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் உழல்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியோர்களையும் பெற்றோர்களையும் கைம்பெண்களையும் இளையோர்களையும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக. நம்முடைய தேவைகளை அன்னையிடம் ஒப்படைப்போம். எல்லாமல்ல இறைவன் உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை காப்பாற்ற உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் புனித பெரியனாய் அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த கோணாங்குப்பம் திருத்தலத்திலே பொறுப்பேற்று சிறப்புமிக்க விதத்திலே பணியாற்றி வருகிற நம்முடைய பேரருள் தந்தை அதிபர் தந்தை தேவ சகராஜ் அடிகளாருக்கு இந்த மாதம் இதுதான் முதல் கூட்டம். பகலிலே முதல் முறையாக தொங்கி அவர் தாமே இதிலே ஒரு வெற்றி, இத்தனை பேர் வருவார்களா என்று சொல்வதற்கில்லை. எனவே அவருடைய வேண்டுதல் இந்த முயற்சி வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே தந்தை அவர்களை கரங்களை தட்டி நாம் பாராட்டுவோம். அதே போன்று அவருக்கு துணை செய்கின்ற உதவி குருவான ஒளி அடிகளாரையும் மனதார நாம் பாராட்டுகிறோம். கைத்தட்டி உங்கள் எல்லாரையும் பாராட்டுகிறோம். சிறப்பான விதத்தில் இந்த ஆன்மீக அருங்கடை வழிபாட்டிலே பங்கேற்று நன்கு பங்கு பெற்று ஆசிரியர் பெற்றீர்கள். எவ்வளோ பேருக்கு சுகம் ஒவ்வொன்றாக சொல்ல நேரமில்லை. எவ்வளோ பேர் சுகம் அதை நீங்கள் சாட்சியாக எழுதி கொடுக்கலாம். பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்கள் எல்லாருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நன்றி.